ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, குழந்தைகளுக்கு இம்யூனிட்டி பவர், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிற ஃபுட்ஸ் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன ஃபுட்ஸ் எல்லாம் எப்படி எப்படி கொடுத்தா இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகுன்றதை பற்றி நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இருக்க சிச்சுவேஷனில் கொரோனா ரொம்பவே ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு வருது. நம்ம பாடியில் நிறைய இம்யூனிட்டி பவர் இருந்துச்சுன்னா கொரோனா அவ்வளோ சீக்கிரமாக நம்மளை அஃபெக்ட் பண்ணாது. அப்படியே அஃபெக்ட் பண்ணாலும் நம்ம சீக்கிரமாக குணமடைஞ்சு வந்துடலாம். ஸோ குழந்தைகளுக்கு இம்யூனிட்டி பவர் ரொம்ப கம்மியாகவே இருக்கும். அவங்களுக்கு எப்படி இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறது, அதுக்கான என்னென்ன ஃபுட்லாம் அவங்க எடுத்துக்கணுன்றதை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கீரை வகைகள். கீரையில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. வளர்கிற குழந்தைகளுக்கு நம்ம டெய்லி கீரை கண்டிப்பாக சேர்த்துக்கணும். நம்மளால் டெய்லி முடியலைன்னா வாரத்தில் ரெண்டு நாள் கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம கீரை கொடுக்கணும். கீரையில் வந்து நிறையா விட்டமின்ஸ் அண்ட் அயன்ஸ் இருக்கனால இம்யூனிட்டி பவரை இமீடியட்டாக இன்க்ரீஸ் பண்ணால் கீரை ஹெல்ப் பண்ணுது. ஸோ சில குழந்தைகள் வந்து கீரைலாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் எப்படியாவது அவங்கள கம்பல் பண்ணி கீரையை கொடுத்துருங்க. ஸ்பெசிஃபிக்காக இந்த கீரை தான் சாப்பிட்ணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. எல்லா கீரையிலுமே விட்டமின்ஸ் அயன்ஸ் இருக்கனால ஸோ நீங்கள் எந்த வகையான கீரையாக இருந்தாலும் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அது எந்த அஃபெக்டும் பண்ணாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்க சாப்பிடும்போது அவங்க சாப்பாட்டோட சேர்த்து கீரையும் கொடுத்து ட்ரை பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது காய்கறிகள். நம்ம டெய்லி குழந்தைகளுக்கு அட்லீஸ்ட் ஒரு காயாவது சேர்த்துக்கணும். நம்ம 2 பேஸஸில் காய் வந்து சமைச்சு அவங்களுக்கு கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பீட் ரூட், கத்திரிக்காய் இந்த மாதிரி ஒரு டார்க் வெஜிடபிள்ஸ், இன்னொரு வந்து கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ் இந்த மாதிரி ஒரு லைட் கலர் வெஜிடபிள்ஸ், இந்த மாதிரி பேஸஸில் சமைச்சு கொடுத்தோம்னா அவங்க ஜாலியாகவும் சாப்பிடுவாங்க. சில குழந்தைங்க வந்து காய் வந்து அவ்வளோவா எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து மார்னிங் ஆர் ஈவினிங் நீங்கள் வந்து சூப் மாதிரி அந்த காயை வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெசிடென்சி பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சீக்கிரமாக வந்து எந்த நோயும் அவங்கள அவ்வளோ சீக்கிரம் அட்டாக் பண்ணாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பூண்டு. பூண்டு என்ன பண்ணும்னா நம்ம பாடிக்கு வர அன்வான்ட் பேக்டீரியாஸ் அண்ட் வைரஸ் கிட்ட இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்குது. ஸோ பூண்டில் ஆலிசின் இருக்கனால நமக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சுன்னா அதிலேருந்து டிசீஸ் எதுவும் வராமல் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்குது. இது பிளட் செல்ஸை இன்க்ரீஸ் பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ஃபீவர், கோல்டு எல்லாமே ஈஸியாக அட்டாக் ஆயிரும். ஸோ நம்ம அவங்க டெய்லி சாப்பாட்டில் 2 அல்லது 4 பல் பூண்டு சேர்த்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு காய்ச்சல், சளி எதுவுமே அவ்வளோ சீக்கிரமாக அட்டாக் ஆகாது. ஏன்னா இது இம்யூனிட்டி பவரும் இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு குழந்தைகளோட சாப்பாட்டில் பூண்டு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நட்ஸ். நட்ஸில் வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ், மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் இருக்கனால டெய்லி பேஸிஸில் குழந்தைகளுக்கு பாதாம், பிஸ்தா, முந்திரி, உலர்ந்த திராட்சை, அப்புறம் டேட்ஸ் இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு இம்யூனிட்டி பவர் ஈஸியாக அண்ட் ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிடும். சில குழந்தைங்க இதை ட்ரையாக சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அந்த நட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் நெய்யில் வறுத்து அதை பொடி பண்ணி உருண்டையாக பிடிச்சி கொடுத்தீங்கன்னா அவங்க ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தானிய வகைகள். தானிய வகைகள்னால் எல்லாருக்குமே தெரியும், கம்பு, சோளம், கோதுமை, ராகி, கேழ்வரகு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே கடையில் வாங்கி நீங்கள் அதை வந்து பொடி பண்ணி அதை ஈவினிங் டைமில் ஒரு கூல் மாதிரி பண்ணியோ இல்லாட்டினா நைட் டின்னருக்கு தோசை மாதிரி பண்ணியோ குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக இம்யூனிட்டி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இதில் அவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மஞ்சள் தூள். மஞ்சள் தூளில் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் ஆன்டி வைரஸ் நிறையா இருக்கனால இது இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. நம்ம டெய்லி மஞ்சள் தூள் சேர்த்துட்டு வந்தோம்னா நம்மளுக்கு காய்ச்சல், தொண்டை வலி, சளி இந்த மாதிரி எதுவும் அவ்வளோ ஈஸியாக நம்மளை அட்டாக் பண்ணாது. மஞ்சத்தூள் வந்து நம்ம பிளட்டை க்ளீன் பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து நைட்டு தூங்க போகிற நேரத்தில் பாலில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் கலந்து கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லாவும் தூங்குவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தயிர். தயிரில் வந்து நிறைய ஆன்டி பாக்டீரியாஸ் இருக்குது. இது என்ன பண்ணுதுன்னா நம்ம பாடிக்கு வர அன்வான்ட் பாக்டீரியாஸ்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது. தயிரில் உள்ள ஆன்டி பாக்டீரியாஸ் எல்லாமே நம்ம சாப்பிட்ட சாப்பாடை சீக்கிரமாக டைஜஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஸோ நம்ம சீக்கிரமாகவே நம்மளுக்கு டைஜஸ்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம குடல் வந்து சுத்தமாயிரும். ஸோ சுத்தமானோடனே நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்டொமக் இன்ஃபெக்ஷன் எதுவுமே வராது. இது குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்தியும் கூட. சில குழந்தைகளுக்கு தயிர் பிடிக்காது, அவங்களுக்கு நீங்கள் மோர் மாணி பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டினா கொஞ்சம் சக்கரை சேர்த்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒரு லெஸி மாணி போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க ஸ்வீட்டாக குடிப்பாங்க, சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக தயிர் சேர்த்துக்கோங்க.
இது எல்லாத்தையும் குழந்தைகளுக்கு டெய்லி சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. இது மூலயமா ரொம்ப ஃபாஸ்ட்டாக அண்ட் ஈஸியாக குழந்தைகளுக்கு இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.